ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி சண்டே Q&A செஷன், உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். கிட்டத்தட்ட 18 கேள்வி பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி எண்டி டாக்ஸில் ஒரு வேடிக்கையான ஒரு வீடியோவும் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஸோ முதல் இது கேள்வி தான். நான் உங்களுடைய கருத்தை ஆக்சுவலாக கேட்டிருந்தேன். நம்ம அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால், 3 நாளைக்கு முன்னாடி பாரம்பரிய தமிழ் திருமணம், தமிழ் முறை திருமணம், தங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய திருமணத்திற்காக நான் என்னென்னு கேட்குறேங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு நிறைய வாழ்த்துக்களும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ மெயிலையும் இன்ஸ்டாகிராம்லேயும் இது சொல்லியிருந்தாங்க. நான் எதற்காக அதை கேட்டேன்னு தெரியுங்களா? நான் வந்து திருச்சி போயிருந்தேன் ஒரு 2 நாள் முடி. அந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, திருச்சி போயிருந்தேன். எதுக்குன்னா, எங்கள் சொந்தக்காரங்களுடைய அந்த 70வது இந்த 60ஆம் கல்யாணம் பங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி 70 வயசில் அவர்களுக்கு திருமண நாள். ஸோ அது வந்து கொண்டாடினாங்க, வெகு விமரிசையாக இருந்தது. கிட்டத்தட்ட 3-4 ஐயர்களை வச்சு அந்த பூஜையெல்லாம் பண்ணி திருமண மாதிரியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கூத்து அப்படின்னு சொன்னால், ஐயர் பாட்டுக்கு என்னமோ சொல்லிகிட்டே இருக்காரு, அங்கே யாருமே அதை கண்டுக்கிட்ட மாதிரி இல்லை. ஏன்னா யாருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. சொல்லப்போனால் அந்த 70 வயது தம்பதியினருக்கு கூட அங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. பூ போட சொல்லிகிட்டே இருக்காங்க, அவங்க பூ போட்டுக்கிட்டே இருக்காங்க. வர்றவங்களை போகிறவங்க எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்கிறது, வணக்கம் சொல்கிறது, சிரிக்கிறது, பேசுகிறது. ஆனால் பூ பாட்டுக்கு இங்கே போய்கிட்டே இருக்குது. ஐயர் பாட்டுக்கு இங்கே மந்திரம் சொல்லிகிட்டே இருக்காரு. என்னமோ ஒரு பர்பஸ்க்காக தான் அங்கே நடக்குது. ஓமகுண்டம் முன்னாடி உட்காந்துட்டு இதே தான் நடந்துட்டு இருந்தது. அப்போது ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தினுடைய அர்த்தம் நம்மளுக்கு புரிஞ்சு பண்ணணும் இல்லையா? சும்மா அப்படியே கூட்டாம்போக்கில் என்னமோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடாது இல்லையா? அந்த காரியம் பண்ணுறதுனால ஒரு பயனுமே இல்லை. ஸோ அதனால் என்னென்னா, அவரவர் மொழியில் வந்து பண்டைய காலங்கள்லேருந்து ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கும் இல்லையா, பேசாமல் அதுபடியே பண்ணிட்டு போயிடலாமே. அட்லீஸ்ட் அங்கே என்ன நடக்குதுனால நம்மளுக்கு புரியுமே. அதற்காக நான் வந்து, சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கேட்கலாமே அப்படிங்கிறதுக்காக பாரம்பரிய தமிழ் முறை திருமணம் தங்கள் கருத்து என்னன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அதை ஆதரிச்சும் பதில் சொல்லியிருந்தீங்க, ஆமாம் அது சரிதான், தமிழ் முறை திருமணமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து உங்களுடைய புரிதலுக்கு ஏற்றாற் போல் நான் என்னுடைய திருமணத்திற்காக கேட்குறேன்னு நினச்சி வாழ்த்துக்கள் சொன்னீங்க. சொன்னவர்கள் அனைவருக்குமே நன்றிங்க. திருமணம் ஆகும்பொழுது நான் சொல்கிறேன், ரைட். ஆனால் அதுக்காக நான் அந்த பதிவை போடலை. சரி, இன்றைக்கி முதல் கேள்வி என்னென்னு பார்ப்போம். நம்ம நாகமணி உமா பற்றி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கல்கி ஒரு ஆண் என்று எதிலாவது குறிப்பிட்டுள்ளார்களா? ஏன் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தாராளமாக பெண்ணாக இருக்கலாம், ஆண் எந்த குறிப்புமே இல்லை. விஷ்ணுவினுடைய அவதாரம் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஆணாக கருதப்படுகிறது. பட் நீங்கள் இப்படி கேட்கலாம், விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்தார்ல, ஒரு பெண்ணாக கூட வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தவறில்லை. பட் போருக்கு வந்து போகும்பொழுதேன்னா அவர் வந்து இந்த அழிவிற்காக வரக்கூடியது, அநீதியை வந்து அழிக்கக்கூடியவர் அப்படின்ட்டு அப்போ ஒரு போர்க்களமாட்டு இருக்கும். அந்த காலத்தில் வந்து, இன்றைக்கி வந்து போலீஸு ஆர்மியிலெல்லாம் பெண்கள் இருக்காங்கன்னா, அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ போர்க்களம் செல்வது அப்படிங்கும்பொழுது அங்கே வந்து ஆண்கள் தான் இருந்தாங்க. அதனால் ஆணாக சித்தரிக்கப்பட்டு விட்டது. பட் எந்த நூல்லையுமே வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இல்லை, நான் படித்த மட்டிலும். ஸோ அப்படி ஏதாவது மாற்று கருத்து இருக்குது, இந்த நூலில் இப்படி ஆணுன்னு எழுதியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்க தானுங்களேன். அடுத்தது நம்ம சரவணன் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குண்டான ரெமெடி என்ன அப்படின்னு கேட்குறாரு. பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொன்னால், பிராமணன் ஒருவனை கொன்றுவிட்டால் நமக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல பிராமணன் அப்படின்னு சொன்னால், பூநூல் போட்டவன் பிராமணன் இல்லை, பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். சரிங்களா? ஸோ அப்படி ஒரு ஒரு ஞானி ஒருத்தரை கொன்னுட்டா அவங்களுக்கு வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது வரும். அப்படின்னா என்ன, இதுக்கு லாஜிக்கலான ஆன்சர் புரிஞ்சுக்குமே. என்ன அப்படின்னா, ஒரு நல்லதை எடுத்து உரைக்கக்கூடியவர்களை வதம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய சமுதாயத்தினருக்கு நல்லது போய் சேராது. அந்த கொன்னம் பார்த்திங்களா, அவனுக்குமே அந்த நல்லது அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ அந்த நல்லது அப்படிங்கிறது கிடைக்காததுனால பிரம்மனை கொன்ற தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், இவனும் அந்த மூடனாகவே இவன் சுற்றிட்டே இருப்பான் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் பிரம்மஹத்தி தோஷம். அந்த பிரம்மனை அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அவனுக்கு வந்து வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான், முன்னேறவே மாட்டான், துன்பத்திலேயே இருப்பான். ஸோ இது யார் இருப்பான், அந்த மாதிரி ஒரு அறிவு இல்லாதவன் தான் அந்த மாதிரி இருப்பான். சரிங்களா? ஸோ இதுதான் ஜாதகத்தில் வந்து அதை கண்டுபிடிச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரியல, நான் அந்தளவுக்கு ஜோதிடம் படிக்கல. பட் நெட்டில் தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும்பொழுது 4ஆம் இடம் கெட்டு போயிருந்தா அந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறதுக்காக சொல்லப்படுது. பட் நான் படித்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. தோஷங்களை பற்றி படிக்கிறதுக்குனே ஒரு தனி பாடம் இருக்குது, நான் அதை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை படிச்சுக்கல. ஸோ அதனால் எனக்கு அது தெரியலைங்க. ரெமெடி என்ன அப்படின்னு சொன்னால், சிவ வழிபாடு தான், இதுதான் ஒரே ரெமடியாக சொல்லப்படுது. ஸோ பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு கொள்வதற்கு சிவ வழிபாடு மட்டும்தான் ஒரே வழி. 2வது கேள்வி அவரே கேட்டிருக்காரு, ஜாதகத்தில் வந்து குழந்தைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தாராளமாக தெரிஞ்சுக்கலாம்.
நம்மளுடைய ஐந்தாம் இடத்தினுடைய பலம், ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர் குரு பகவானுடைய பலம், குரு பகவானுடைய பார்வை, குரு பகவான் கூட யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ இதை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ராசி கட்டத்தை வச்சு மட்டும். இதை தவிர்த்து நிறைய விதிமுறைகள் இருக்குது, நான் அதை இங்கெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுங்க, ஏன்னா அப்புறம் ஜோதிட கிளாஸ் எடுத்த மாதிரி ஆகி போகிறோம், ஸோ அதை என்னால் சொல்ல முடியாது. பட் பேசிக்காக அஞ்சாம் இடமும் குரு பகவானை வச்சு நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது ஏர்த் 360 அப்படிங்கிற ஒரு என்ன கேட்டிருக்காருன்னா, நம்ம இப்போது என்ன மன்வந்திரத்தில் இருக்கோம், எந்த மன்வந்திரத்தில் இருக்கோம் அப்படின்னு கேட்குறாரு. மொத்தம் 14 மன்வந்திரங்கள், இப்போ நம்ம 7வது மன்வந்திரத்தில் இருக்கோம். வைவஸ்வத மன்வந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்வந்திரத்தில் 4வது சத்ரியுகத்தில், 4வது யுகம் கலியுகத்தில் வந்து நம்ம இருக்கோம். அடுத்து வந்து ராஜேஷ் ஓஷோ அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, சமாதிக்கும் மகாசமாதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு. மகாசமாதி அப்படிங்கிறது ஜீவசமாதியாக சொல்லப்படுது. உடல் வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சாலுமே அந்த உயிரை வந்து அந்த ஜீவன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது உயிர் உடம்பு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அந்த உடலுக்குள்ளே அந்த ஆன்மா இருக்குமானா இருக்காது. அதுதான் மகாசமாதி இல்லை ஜீவசமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம நார்மலாக இன்றைக்கி வந்து ஜீவசமாதின்னு வழிபடுறோம் பார்த்திங்களா, அவர்கள் ஆக்சுவலாக சமாதி அடைஞ்சிடறாங்க. அவங்க என்னென்னா அந்த உடல் விட்டு உயிரை பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த உடல் வந்து ஒரு சிலருக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும், ஒரு சிலர் வந்து அதை அப்படியே மாக்கி போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அது வந்து அவர்களுடைய பர்பஸ், அந்த ஞானியினுடைய தேவை பொறுத்து. அதாவது ஜீவசமாதி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த விட்டு கம்ப்ளீட்டாக அவங்க வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சமாதி தான் அடைவாங்க. அந்த உடல் வந்து அழுகி போக ஆரம்பிச்சிடும், அந்த உடல் அதுக்கப்புறம் வேலை செய்யாது. இந்த இடத்த விட்டு போய் அந்த பிரம்மத்தோட அப்படியே கலந்துடணும் அப்படின்னு போகிறாங்க பார்த்தீங்களா. அவர்கள் வந்து ஜீவசமாதி அடைவதில்லை, அந்த உடல் வந்து அழுக ஆரம்பிச்சிடும், அது வந்து அப்படியே மக்கி போக ஆரம்பிக்கும். ஆனால் ஜீவசமாதி, அதாவது நான் இந்த உடலை விட்டு வெளியே போனாலும் இந்த மக்களுக்கு நான் உதவி செய்யணும், யாராவது என்னை நாடி வரவர்களுக்கு வந்து அந்த உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணத்தோடவே இருக்காங்க பார்த்திங்களா. அவர்களுடைய அந்த ஆன்மா இந்த சுத்து வட்டாரத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க உடல் எங்கே இருக்கோ அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த உடல் அழுகுவது கிடையாது. ஸோ இதுதான் அதுக்குண்டான டிஃப்ரென்ஸுங்க. ஸோ அந்த சமாதி அடைபவருடைய நோக்கத்தை பொறுத்து அவ்வளோதான், மற்றபடி வரணும்ல. அதுதான் சித்தர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சமாதி விட்டு வெளியே போயிட்டு நான் திருப்பி வருவேன்னா அந்த உடல் அப்படியே பக்குவமாக இருக்கும், ஆனால் திருப்பி நீங்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சபூத தத்துவத்தோடு அந்த உடல் அப்படியே கரைச்சிருவாங்க. ஸோ அவருடைய பர்பஸ் பொறுத்து. கார்த்திக் ஆர் அப்படிங்கிறவர் வந்து, மார்கழி மாதம் பிள்ளையாருக்கு தண்ணீர் ஊற்றுகிறார்கள், அது ஏன் எதற்காக பயன்களை சொல்லுவார்கள் அப்படின்ட்டு. இன்றைக்கி கோயில்கள் எல்லாம் கட்டி சாமியை உள்ளே போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் கோயில்கள் கிடையாது, பெரிய பெரிய சிவாலயங்கள் மட்டும் இருக்கும், ராஜா கட்டியிருப்பார். எதற்கு அப்படின்னு சொன்னால், அந்த சிவாலயத்திற்கு ஒன்றா அந்த சிவ ஆலயத்திற்கு கீழேயே வந்து ஒரு சித்தர்னுடைய சமாதியோ இல்லை அந்த ஆலயனுடைய அந்த காம்பவுண்ட் வால் இருக்கு பார்த்திங்களா, அதற்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சமாதி இருக்கும். அந்த சமாதியை பாதுகாப்பதற்காக ஒரு சிவாலயங்கள் எழுப்பப்பட்டது சரிங்களா. பிற்காலத்தில் வந்து நிறைய வந்து தான் பகட்டையும் தான் எதை காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தது தான் பார்த்திங்கன்னா பிள்ளையார். நான் சின்ன பையனாக இருக்கும்போதே பார்த்துருக்கேன், பிள்ளையாருக்கு கோயில் கிடையாது, அது எங்கேயாவது அரச மரத்தடியில் இருக்கும். ஏன் அரச மரத்தடியில் அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த விடியற் காலைக்கு முன்னதாக போகும்பொழுது அந்த அரச மரத்துலேருந்து ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்களை சுத்த சொல்ல மாட்டாங்க, பெண்களை சுத்த சொல்லுவாங்க. அந்த அரச மரத்தை அந்த சூரிய உதயத்திற்கு முன்னதாக அந்த அரச மரத்தை சுற்றும் பொழுது அந்த ஆக்சிஜன் பயங்கரமாக உள்ளே என்ட்ரு ஆகும். அதனால் அவர்களுடைய உடல் திடகாத்திரமாக இருக்கும், அவர்களுடைய கர்ப்பப்பை வந்து வலுப்படும் அப்படிங்கிறது அதனுடைய காரணம் ஒன்று. அது ஏன் பர்டிகுலராக மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னால், இந்த மார்கழி மாதம் பனி பெய்யக்கூடிய நாள், அந்த ஓசோன் லேயர் வந்து நல்லா கீழே இறங்கி வந்திருக்கும். திருப்பும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் விட ரொம்ப அதிகமாக ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எல்லாம் அந்த பஜனை பாடிட்டே போவாங்க, எல்லாத்தையும் எழுப்பி விடுறது, சீக்கிரேந்திரி சாமி கும்பிடு அப்படிம்பாங்க. மார்கழி மாத பூஜை வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா பூஜைகள் எதற்காக நடத்தப்படுகிறது, நம்மளுடைய உடலையும் மனசையும் பக்குவப்படுத்துவதற்காக. ஸோ கோயில் இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காடு. காடு எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மார்கழி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஆக்சிஜன் ரொம்ப என்ரிச்சாக இருக்கும். நல்ல பிராணவாயுவை நம்ம சுவாசிக்கும் பொழுது உடலும் மனதும் திடகாத்திரமாக இருக்கும். அது மிக்ஸ் பண்ணி நம்ம அரச மரத்து பிள்ளையாரை வந்து சுற்றும் பொழுது நம்மளுக்கு இன்னும் பாசிட்டிவான ஒரு இது இருக்கும். தவிர ஏன் தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு சொன்னால், படித்தரை அந்த காலத்தில் 6 குளம்தான் இருக்கும், அந்த ஏரி இறங்கும் பொழுது மூச்சு இறைக்கும், தண்ணி குடத்தை தூக்கிட்டு தூக்கிட்டு ஏரி இறங்கும் மூச்சு இறைக்கும், அதிகப்படியான அந்த பிராணவாயு உள்ளே போயிட்டு வெளியே வரும். ஸோ இத்தனை ரீசன்ஸ் இருக்குது, எல்லாமே சயின்டிஃபிக்கல் தான். அங்கே வந்து அங்கே தண்ணி ஊற்றுறதுனால ஏதோ மேஜிக் ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. நடக்கக்கூடிய மேஜிக் என்னென்னா உடம்புல நடக்கக்கூடிய அந்த சயின்டிஃபிக்கல் சேஞ்சஸ் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது வந்து ஸ்ரீனிவாசன் நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து, புத்தகங்கள் எல்லாத்தையும் படித்தா மட்டும் நம்மளுக்கு வந்து ஞானம் வந்து வந்துடாது,
அது எல்லாத்துக்குமே ஒரு குரு வேணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாரு. குரு இல்லாமல் எதையுமே கற்றுக்க முடியாது அப்படின்ட்டு. வள்ளலாருக்கு பேர் ஓதாமல் உணர்ந்தவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய சக்திகளை, மனிதர்கள் வந்து அவர்களுடைய சக்தி வந்து இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, கிடையாது. சித்தர்களினுடைய நூல்கள் எடுத்து பார்த்தோம்னா நிறைய குரு சமாதி, ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் போகநாதருடைய 7000 பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிறைய குருமார்களை வந்து அவர் போய் பார்க்கும்பொழுது, நிறைய குருமார்களை வந்து அவர் சந்திக்கும் போது எப்படி இருப்பாங்கன்னா, அவருடைய சமாதியிலிருந்து அந்த அசரீரியாக தான் பேசுவாங்க. ஸோ உருவத்தோடு நின்று ஃபிசிக்கலாக இப்படி நம்ம நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்குறீங்க, அந்த மாதிரி ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் கிடையாது. அந்த ஆன்மா மட்டும்தான் பேசிகிட்டே இருக்கும், அந்த ஒளி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து ஃபிசிக்கலாக குருவை பார்த்து தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குருவை நினச்சி மனசில் பூரணமாக அவரை மட்டும் நினச்சி தியானிச்சுட்டு அவருக்கு கொடுத்த நூலை நீங்கள் படிச்சிங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் அந்த அது உங்களுக்கு உணரும் தெரியுங்களா? அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு புரியும். இதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். நானும் இந்த மாதிரி குறை பேசின நாள் உண்டு, ஆனால் நான் அது உணர்ந்ததுனால தான் நான் இப்போ அதை மாற்றியே நான் பேசுகிறேன். ஸோ அதனால் உங்களுடைய சக்திகளை வந்து நீங்கள் ரொம்ப சின்னதாக நினச்சிக்கிறீங்க, மனித சக்தி ரொம்ப பெருசு. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி இது இப்படி தான் அப்படின்னே சுத்தாதீங்க. கொஞ்சம் அந்த கடிவாளத்தை கழட்டினீங்கன்னா இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்கும். காயத்ரி சங்கர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மனிதர்களுக்கு வந்து 7 பிறவைகள்னு இருக்கா, அதற்கப்புறம் தான் மோட்சம் பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஸோ பிறப்புகள் அப்படிங்கிறது வந்து எண்ணற்ற பிறவைகள் இருக்குது. இந்த 7 ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய 14 சக்கரங்கள் சொல்லப்படுது. இந்த சக்கரங்கள் அப்படிங்கிறதா நம்மளுடைய குணாதிசயங்கள், கீழ் 7 ஆதாரங்களும் மேல் 7 ஆதாரங்களும் சொல்லப்படுது. இந்த கீழ் 7 ஆதாரங்கள் அப்படிங்கிறது இந்த உலக பந்தங்களோட பீடிச்சிருக்கிறது, மேல் 7 ஆதாரங்கள் அப்படிங்கிறது இந்த பந்தங்கள்லேருந்து விடுபட்டு நம்ம ஒரு ஒரு நிலைப்பாட்டில் மேலே போகிறது. ஸோ இந்த 7 தான் வந்து 7 பிறப்புகளாக நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. ஸோ கடைசி அந்த 7வது பிறக்கும் பொழுது, 7வது தன்மையை அடையும் பொழுது இந்த பிரம்மத்தோட நம்ம சேர்ந்துருவோம். ஸோ அந்த 7 அடையிறதுக்கு 7 பிறப்பு தான் எடுப்போமா, 7 மனித பிறப்பு தான் எடுப்போமாங்கிறது உத்தரவாதம் இல்லை, எப்படி வேணாலும் மாறும் சரிங்களா? அது உங்களுடைய முதல் 2 கேள்விகளுக்கு இதுதான், 7 மனிதனாக பிறப்போமானா அப்படியெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. ஸோ நம்ம மறுபிறப்பு அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது அதே குடும்பத்தில் தான் பிறப்போமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 90% அளவுக்கு அதே பிறப்புகள், அதே குடும்பத்தில் தான் பிறப்போம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பந்தங்கள் நம்மளை விட்டு போகிறது இல்லை. ஏன்னா அதே குடும்பத்தையும் அதே மனைவி மக்கள், ஸோ அந்த பந்தங்கள் நம்மளை வந்து விட்டு போகிறதில்ல. அந்த இரத்த சொந்தங்கள் மேலே ஈடுபாடு இருக்கிறதுனால அதே குடும்பத்தில் பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஆன்மாவினுடைய ஒரு பக்குவத்திற்படி வேற எங்காவது பிறக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ, இல்லை ஆண் பெண்ணாக மாறி பிறக்கணும், ஸோ இந்த பிறப்பில் பெண்ணாக இருந்திருப்பாங்க, அடுத்தது ஆணாக வரணுமோ, இல்லை அப்படி மாற்றி பிறக்கணும்னாலும் அது அந்தந்த ஆன்மா மேல்நிலை ஆன்மாக்களினுடைய தன்மைகளை பொறுத்தது, அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. பக்குவம் அடையாத ஆன்மாக்களுக்கு அவர்களுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது. அவங்க என்ன நியதிகள் உண்டோ அது அவர்களுடைய மன எதை ஆழ்ந்து நினச்சிட்ருக்கோ அதுபடி தான் நடக்கும். அந்த நிலை மேல்பட அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களால் பிறக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து ஆனந்தகுமார் அப்படிங்கிற வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, சித்தர்கள் நூல்களினுடைய இலக்கண தமிழை புரிந்து கொள்வது எப்படி? ரொம்ப ஈஸி, தொடர்ந்து படிங்க. புரியாத வார்த்தைகளுக்கு தமிழ் அகராதி, சொல்லகராதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வாங்கி பக்கத்தில் வச்சுக்கணும், சும்மா சவுடுக்கு இருக்கும், பாக்கி பக்கத்தில் வச்சுக்கோங்க, அந்த வார்த்தைகளை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து படிக்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். ஸோ தொடர்ந்து படிக்க முயற்சி செய்ய கண்டிப்பாக புரியும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய சித்த மருத்துவர்களை பார்த்தவர்கள் கூட கலந்துரையாடல் செய்வதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்தது, கோயிலில் கொடிமரத்தை வந்து விழுந்து வணங்குறோம், அது ஏன் அப்படின்ட்டு உள்ள சாமி சிலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு காப்பர் வயர் மேலே வந்து இங்கே விமானத்துக்கு போகும், இன்னொரு காப்பர் வயர் பார்த்திங்கன்னா நேராக இழுத்துட்டு வந்து அந்த கொடிமரத்தில் தான் நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வந்து அந்த கொடிமரத்துலேருந்து வெளியே வரும், அது ஒரு டிரான்ஸ்மீட்டர் மாதிரி கொடிமரம், அதிலிருந்து அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்துங்களேன், அந்த கோயிலை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த வைப்ரேஷன் டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வந்து இன்னும் ரொம்ப ஆழமாலாம் பதிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல விழுந்து வணங்கும் பொழுது அந்த கோயில் சிலையிலேருந்து அந்த கொடிமரத்துக்கு தான் அந்த எனர்ஜி வரும். ஸோ அதை வந்து நம்ம நேராக கிரகிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, அதனால தான் நெடுஞ்சான்கடையாக விழுகணும், அதுவும் குடிமரத்தை நேராக விழுகக்கூடாது, சைடில் விழுகணும். ஸோ இதுதான் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. பெண்கள் வந்து மார்பகம் படும்படியே விழக்கூடாது, ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த அனுமதி உண்டு. ஏன்னா அந்த மார்பு வந்து அந்த இது படும்பொழுது சம்திங் ஏதோ உடம்பு சரியில்லாமல் வரும் பாருங்க, அதனால தான் முட்டிங்கால் போட்டு தலை மட்டும்தான் முட்டும், மார்பு படும்படி விழமாட்டாங்க. அடுத்தது நம்ம கார்த்திகேயன் தம்பி என்ன கேட்டிருக்காருன்னா, எப்படி இவருக்கு இந்த டவுட் எல்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்ஷியன்ட் குவெஸ்ட் தமிழ், அதாவது பண்டைய தமிழர்கள் கலாச்சாரங்களில் இந்த லவ் பிரேக்கப் பற்றி எல்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, லவ் பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை,
காதலன் காதலியே பிரிஞ்சு இருக்கும் பொழுது அந்த நடக்கக்கூடிய அந்த துன்பங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு பெண்ணை வந்து ஆணுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவளை பிடிக்க வைக்கிறதுக்காக என்னென்னலாம் அந்த கிமிக்ஸ் வேலை நான் அந்த காலத்துலேயும் அதே தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ ஒருத்தரை லவ் பண்ணி இன்னொருத்தருக்கிட்ட வாழ்கிறது, ஸோ இது வந்து கன்றாவியான அந்த கலாச்சார சீர்கேடு. உங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. பண்டைய காலங்களில் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எந்த குறிப்புகளும் அந்த மாதிரி கிடையாது, சரிங்களா. அடுத்தது வந்து ஓரின சேர்க்கை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த உலக வாழ்க்கையோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் சித்தர்கள் என்றைக்குமே அதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஆச்சரியமாக இருக்குது உங்களுடைய மூலம் இப்படியெல்லாம் கேள்வி கேட்க வைக்கிதுங்கிறது. தவறாக சொல்ல வேடிக்கையாக இருக்குது எனக்கு உண்மையாலுமே, இப்படியெல்லாம் கேள்வி வருமா அப்படின்ட்டு. பட் எனிவே, ஸோ அது வந்து ஏன் எல்லா மதங்களும் எல்லா மக்களும் வந்து அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, மனிதனுடைய பிறப்புக்கு வந்து ரெண்டு நோக்கம். ஒன்றா நீங்கள் ஞானம் அடையணும், இல்லை உங்களுடைய இனத்தை நீங்கள் பெருக்கணும். இது இயற்கை, இதுதான் இயற்கை. இயற்கை ஆக்சுவலாக உங்களை ஞானம் அடையிறதுக்கு விடாது. உங்களை வந்து இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருக்கிறதுக்கு தான் உங்களை தள்ளிகிட்டே இருக்கு. அதனால இது விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ அப்படி பார்த்தாலுமே ரெண்டே பர்பஸ், ஒன்று ஞானம் அடையணும், இல்லை இனப்பெருக்கம் செய்யணும். இது ரெண்டுக்குமே தகாத ஒரு வேலையாக நிற்கிறது தான் இந்த ஓரணி சேர்க்கை. அதனால் ஒரு பயனுமே கிடையாது. அந்த பயன் இல்லாத ஒரு பிறப்பாக உனக்கு எதுக்கு அப்படிங்கிறதுனால அந்த அந்த வேண்டாம், அது அது தவறு அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பட் அதுதான், அதனால் எந்த பயனுமே கிடையாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அந்த ஃபீலிங்ஸுக்கு இது கொடுக்கணும் அது இதுன்னு. இது இன்றைக்கி வெள்ளக்காரன் வந்து நம்மகிட்ட புதுத்தினது. அதாவது என்னுடைய செல்ஃப் ஃப்ரீடம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதிகப்படியான சுதந்திரம் நம்மளுடைய அழிவுக்கு மட்டுமே வழிவகுக்கும். ஸோ அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் செத்து போயிடுவோம். அப்படி அந்த போய் இப்படி என்ன வேணாலும் பண்ணலாம் பண்ணலான்னு போய் சாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய ஆட்கள் வந்து நெறிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் விதித்து வச்சுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் பிடிச்சி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். நிறைய வெள்ளக்கார கலாச்சாரம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஏன்னா நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னு சொன்னதுனால. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய கலாச்சாரமும் அப்படி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி. ஹர்ஷவர்தன் ஜே அப்படிங்கிறவரை என்ன கேட்குறேன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு செல்லுக்கும், அதாவது ஒரு ஒரு அணுவுக்கும் ஒரு ஆன்மா இருக்கும் அப்படின்னு சொன்னால், மனிதர்களினுடைய உடலில் கணக்கற்ற அந்த அணுக்கள் இருக்குது. ஒன்று ஒரு ஒரு ஆன்மா அப்படின்னு சொன்னால், நம்மளை எப்படி ஒரு ஆன்மா கொண்ட ஒரு பிறப்புன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் அது புரிஞ்சிக்கல. யோக வசிஷ்டம் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மன்னு சொல்கிறது உடல் இல்லை. இந்த உடல் அப்படிங்கிறது பஞ்சபூத கலப்பு. இது வந்து இது வெறும் பிண்டம். இதனால் ஒரு பயனும் இல்லை. நீங்கன்னு சொல்கிறது ஹர்ஷவர்தனும் கிடையாது, நான்னு சொல்கிறது நித்திலனும் கிடையாது. ஸோ இதை தான் வந்து நம்மளுடைய பெரியவங்க சொல்லக்கூடியது எல்லாமே. நான்னு சொல்லக்கூடியது அந்த ஆன்மா தான். அந்த ஆன்மா வந்து என்ன ரூபம் இருக்குது, என்ன தன்மை இருக்குது அப்படின்னு கேட்டால், அது எதுவும் எந்த தன்மையும் இல்லாதது. ஆனால் அது ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அது பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது உணர தான் முடியும், பார்க்கலாம் முடியாது. ஆனால் உடல் விட்டு வெளியே போகும்போது அது ஒளி ரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அண்ட சராசரம் எல்லாமே அந்த ஒளி ரூபத்தில் இருந்த ஃபோட்டான், ஃபோட்டான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எனர்ஜி பேக்கெட்ஸ், அந்த மாதிரி தான் அது இருக்குமான் பார்க்கறதுக்கு. அதுக்குன்னு ஒரு உருவமோ தன்மையோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பல அணுக்களினுடைய கூட்டமைப்பு தான் வந்து இந்த உடல்னு சொல்கிறேன். ஸோ இந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்துருக்கும் பொழுது அதே உடல் வந்து ஏன் இயங்காமல் போயிடுது, ஏன் போனோன்னு சொல்கிறாங்க. அப்போ வேறு ஏதோ ஒன்று வெளியே போகிறதுனால தான் அந்த அணு வேலை செய்கிறத நிறுத்துது. ஸோ இந்த ஒரு ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த மொத்த சரீரத்தையும் ஆட்டு வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மேஜர் எனர்ஜி ஒன்று இருக்குது. அதுபோல் ஒரு ஒரு அணுவுக்கும் குட்டி குட்டியும் ஆன்மா அதுக்கேற்ற மாதிரியே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சக்திவேல் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறோம், அது அந்த அதுக்குண்டான பவர் என்ன, ஹனுமன் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. மந்திரங்கள் பொதுவாக எதற்காக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ரெண்டு பர்பஸ் இருக்குது. நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு தான், மந்திரங்கள் சொல்வதற்குண்டான காரணம் என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு பொருளையோ பொருளை உருவேற்றணும்னு சொன்னால் வாய் விட்டு சொல்லணும். அதனோட அந்த மந்திரங்கள் வேறு. நம்ம மனசை நம்மளை நம்மளே உருவேற்றிக்கணும், அந்த ஞானம் அடையிறதோ இல்லை சித்தி அடையிறதோ, அதற்குண்டான பர்பஸ் வேறு. ஸோ இது மாந்திரிகத்தின் சைடு கூட போகும். இந்த சாதாரண மந்திரங்கள் இருக்குல்ல, சாதாரணன்னு சொல்ல முடியாது, பட் எனிவே ஓம் நம சிவாய் சொல்கிறதோ, ஓம் நமோ நாராயண சொல்கிறதோ, ஸோ இந்த மாதிரி முருகான்னு சொல்கிறதோ, இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுதுன்னா, நம்மளுடைய கவனப்பட்டு ஒரு இடத்துல உட்காரணும், நம்மளுடைய கவனச்சிதறல்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கும் பொழுது, அதற்கு நல்ல ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் ஜென்ரலாக அவங்களுக்கு எந்த கவனச்சிதறலும் வராது. ஆனால் அந்த ரேஞ்ச் போகிறதுக்கு ஒரு ஒரு புஷ் வேணும் இல்லையா, அதற்காக இந்த மந்திரங்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த மந்திரங்களினுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால், தேவையில்லை. அந்த மந்திரம் எதுக்குன்னா, அந்த மந்திரத்து மேலே நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கும்பொழுது நம்மளுடைய கவனம் வேறு எங்கேயுமே செதறாரு. அந்த மந்திரத்தை மட்டும் கவனிச்சுட்டே இருப்போம், ஒரு கட்டத்தில் அப்படியே தூங்க போகிற நிலைக்கு போயிடும். அப்போ இந்த மந்திரம் சொல்கிறது நம்மளை விட்டு மறந்துடுவோம். இந்த ராகவேந்திரா படம் பார்த்திங்கன்னா, அந்த ஜபம் அப்படி பண்ணிகிட்டே இருப்பார், டக்குன்னு நின்றோம். அப்படின்னா என்னென்னா, அந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது அவருடைய கவனம் வந்து ஒருநிலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்.
ஒரு கட்டத்தில் போகும்பொழுது அந்த சமாதி அடைஞ்சினப்போ டக்குன்னு நின்றும், அந்த எண்ணங்கள் முழுசுமே நின்றும். இதுக்காக சொல்லக்கூடியது தான் மந்திரங்கள். இப்போ ஒரு சிலர்னாலும் அதுவும் முடியாது. அப்போ பெஸ்ட் என்னென்னு எழுது, உட்காந்து எல்லாம் மாங்கன்னு எழுது. நீங்கள் ராமஜெயம் எழுதினாலும் சரி, உங்கள் வேறையே நீங்கள் எழுதினாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுதுன்னா, கவன சிதறாமல் கவனம் ஒருநிலைப்பட்டு நின்று அந்த தியான நிலை போவதற்காக சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகளை அன்றி மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. ஹனுமன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. அதில் கோரக்கநாதர் பற்றி போட்ட அந்த ஒரு செய்திகளில் ஹனுமன் பற்றின தகவல்கள் அதில் இருக்குது. கிருஷ்ணா அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, தந்தை செய்த பாவம் மகனை சேருமா என்பது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, தந்தை மட்டும் கிடையாதுங்க, என்ன நம்மளுடைய அப்படி தந்தைன்னெலாம் சொல்ல, பெற்றோர் செய்த பாவம் பிள்ளையை வந்து சேரும்னு சொல்கிறாங்க. உயிர் கொடுப்பது ஆணாக இருந்தாலும் உயிரை வளர்த்து கொடுப்பது பெண், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் ஒரு உயிர் வரும். ஸோ அதனால் ஆண் தான் பெருசு பெண் தான் பிரச்சனை இல்லை, ரெண்டும் வெவ்வேறு சக்தி, அது அது இப்படி வேலை செய்யணும், இது இது இப்படி வேலை செய்யும். ஸோ ரெண்டும் சேர்ந்தால் தான் இன்னொரு உயிர் வரும். இந்த பாவம் அப்படிங்கிறது என்னென்னா, சரியான வாழ்க்கை முறை இல்லை அப்படின்னு சொன்னால் மனதும் உடலும் பாதிக்கும். இந்த ரெண்டு மனமும் உடலும் சேர்ந்து தான் இன்னொரு மனதும் உடல் கொண்ட இன்னொரு உயிரை உருவாக்குது. அப்போது இதனுடைய ஒரு ஜூஸ் தான் வந்து அந்த இடத்துல வந்துட்டுருக்கு. இந்த இந்த பழமே கெட்டு போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இதிலிருந்து வரக்கூடிய ஜூஸ் எப்படி இருக்கும், அது நாசமாக போய் தான் இருக்கும். அந்த அதனால தான் இவர்கள் செய்த பாவம், இவர்களுடைய மனோநிலையோ உடல் நிலையோ சரியில்லைன்னா இதன் மூலமாக வரக்கூடிய இன்னொரு உயிரும் கெடு உயிராக தான் இருக்கும். அப்போ இவர்கள் செய்த பாவங்கிறது என்ன, அந்த கெட்ட உடலும் கெட்ட மனமும் அதுதான் பாவம். அங்கே போகும்பொழுது அதை யாரை பாதிக்கும், அவர் அவர்களுடைய பிள்ளையை பாதிக்கும். இதுதான் அதனுடைய தாத்பரியம். அடுத்தது வந்து நம்ம லக்ஷ்மி யுவன் பதோர் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நம்ம லக்ஷ்மி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மனிதன் முற்பிறவியில் செய்த தவறுகளுக்கு கடவுள் ஏன் மறுபிறவியில் தண்டனை தருகிறார், நரகத்தில் அப்போ தண்டனை வந்து தர்றாங்க இல்லையா, ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நரகம் சொர்க்கம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாதுங்க. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்தோம்னா அது சொர்க்கமாகவும், துன்பத்தில் வாழ்ந்தோம்னா அது நரகமாகவும் இருக்குது. தவறு செய்ததற்கு இறைவன் தண்டிப்பது கிடையாது, இறைவனுக்கு அது வேலை இல்லை, நம் செய்த தவறுக்கு நாமே தான் பலனை அனுபவிச்சுக்கிறோம். அடுத்த பிறவி வரும்பொழுது நம்மளுடைய முந்தைய பிறவியினுடைய எண்ணங்கள் மறந்து போயிருதா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அதுதான் நம்மளுடைய அது என்னமோ தெரியல, அதுதான் நேச்சர். யோக வசிஷ்டம்ல அப்படிதான் சொல்லுது. அது வந்து அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஞானம் அடையாதவனுக்கு அதுவே ஒரு நியதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எஸ் மறந்து போயிடுது. ஞானியர்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஞாபகம் இருக்குது, முந்தைய பிறவைகள்லாம் என்னென்ன ஆகும்னு சொல்லிட்டு. அப்போது அடுத்த பிறவியில் வரும்பொழுது முந்தைய பிறவியினுடைய பாவங்கள் அப்படிங்கும்பொழுது, முந்தைய பிறவியில் நம்ம எதையாவது ஒன்று நினச்சிட்டு ஆழ்ந்த ஒரு சில எண்ணங்களோடு இருந்திருப்போம், அதே எண்ணங்களோடவே அடுத்த பிறவிக்கு வருவோம். அப்போ இங்கே என்னென்னலாம் செஞ்சோமோ அதற்குண்டான பலன்கள் எல்லாம் இங்கே வந்து நம்ம அனுபவிச்சுட்ருப்போம். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா. இது இது வந்து தெய்வத்து மேலே பழி போடணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். விஜய் சிஆர் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, ஆன்மா முக்தி அடைந்து விட்டால் அது எங்கே இருக்கும், அது எங்கே இருக்கும்னு இல்லை, அது எல்லா இடத்துலையும் இருக்குங்க. நம்ம யோக வசிஷ்டமில் வசிஷ்டர் அழகாக சொல்கிறாரு, அது எல்லா இடத்துலையுமே இருக்கும், அதுக்குன்னு இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. அது இந்த இடத்துல இருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலுமே இந்த மொத்த அண்ட சராசரம் முழுக்க என்ன நடக்குதுன்னு அதனால் உணர முடியும். அது எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், இருந்த இடத்துலருந்தே எல்லாத்தையும் உணர முடியும். அதுதான் அந்த ஆன்மாவுடைய தன்மை. இதற்கு முக்தி கூட அடையணும்னு அவசியம் இல்லை, உடல் விட்டு ஆன்மா வெளியே போனாலே அதனால் உணர முடியும், சரிங்களா. அடுத்தது பூமியில் இருக்குமா, அது வேறு அதான், அது அது எங்கே இருக்கும்னு இல்லை, அது எல்லா இடத்துலையும் இருக்கும், அது கரைஞ்சி அப்படி இருக்கும், அதுக்குன்னு ஒரு உருவமோ தனிப்பட்ட ஒரு இடமோ கிடையாது. செவ்வாய் கிரகத்தில் முருகனின் நவபாஷான சிலை உள்ளதா, அதைத்தான் நாசா விஞ்ஞானிகள் தேடுகிறார்களா அப்படின்னு கேட்குறாரு. இதை பற்றின எந்த குறிப்புமே கிடையாதுங்க. சொல்லப்போனால் பழனி முருகர் சிலையை போகர் செஞ்சதுக்கு உண்டான குறிப்புகள் அந்த தல வரலாறை தவிர மற்ற எந்த இடத்துலையுமே கிடையாது. போகநாதரும் அதை பற்றி பேசலை, எந்த சித்தர்களும் அதை பற்றி பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது செவ்வாய் கிரகத்தில் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த விதமான சான்று குறிப்புகளும் இல்லை. யூடியூப்பில் ஏதோ 4-5 பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, பட் அதற்குண்டான எந்த சான்றுகளும் கிடையாது. நாசா விஞ்ஞானிகள் இதை தேடுகிறார்களான்னு நாசாக்காரன் கேட்டானா பாவங்க சிரிச்சிருவான். அடுத்தது ப்ரொஃபஸர் கேமிங் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, சித்தரை வந்து பார்க்கணும், இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்ததில்லை, இப்போ யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் என்னுடைய கருத்து இல்லை அப்படிங்கிறதா. நிறைய பேர் அதுக்கு மாற்று கருத்து தெரிவிக்கிறது உண்டு. நான் எப்பவுமே இல்லைன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு தெரியல, இப்போ இங்கே இங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க நிறைய பேர் கோபப்படுவது உண்டு. பட் ஒருத்தர் ஏதோ ஒரு சில வித்தைகள் காட்டுறார் அப்படிங்கிறதுக்காகவோ, வாய்மூடாமல் வாய்களையே பேசுகிறாருங்கிறதுக்காகவோ அவர் வந்து சித்தராகவோ இல்லை ஞான நிலை அடைந்தவராகவோ இல்லை. வித்தைகள் மூடி வைத்த கற்றவங்க கூட காட்டலாம்,
வாய்களையே நீ மணிக்கணக்காக பேசுகிறது நான் கூட தான் பேசுகிறேன். அதுக்காக நம்ம சித்தரா இந்த மாதிரி பேசக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அவர்கள் எல்லாமே சித்தர்களா, அந்த ஞான நிலையை அடைந்தவர்களா? கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய ஃபீல் நான் சொல்லட்டுமா? ரமணரை வந்து நான் பெருசாக ஒரு இதாக பார்த்ததில்லை, பெரியவரை ஒரு பெருசாக இதாக பார்த்ததில்லை, வள்ளலார் ஒரு பெருசாக பார்த்ததில்லை. ஆனால் இந்த மூணு பேரையுமே நான் பார்க்க ஆரம்பிக்கல. அந்த ரமணரனுடைய அந்த புத்தகத்தை வாங்கி வைக்கும் பொழுது எங்கே பெரியவர்னு அந்த கேட்டாலும் டக்குன்னு அது போய் அந்த கவனம் அந்த போயிடும். வள்ளலார்னு எது கேட்டாலும் டக்குன்னு அந்த பக்கம் கவனம். அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு ஒரு தடவை அந்த ரமணரன் சொன்ன அந்த நூலை படித்து கீழே வைக்கும் பொழுது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். என்னடா அது முடிஞ்சு போச்சு, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. அந்த உணர்வு வந்து இன்றைக்கி எந்த மனிதர்கள்ட்டையுமே கிடையாது. நீங்கள் உங்களையவே ஏமாற்றிக்கலாம். அதாவது எப்படி ஏமாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவர் தான் ஏன் பெரியாள் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் தேடுறதுக்கு ஒன்று சோம்பேறித்தனம், இவர் உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியல, சரி உண்மைன்னு நம்புவோமேனு நம்பிக்கிறீங்க. ஆனால் ஒரு ஞானி தன்னை ஞானின்னு சொல்லிக்கிட்டதும் கிடையாது, அவங்க அவங்கள விளம்பரப்படுத்திக்கிட்டதும் கிடையாது, அவங்க எந்த வித்தைகளையும் காமிச்சதும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க சிவனேன்னு இருப்பாங்க, நம்ம தான் போய் சிவனேன்னு இருப்பாங்க, நம்ம தான் போய் அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்போம். அந்த உணர்வு, அந்த ஒரு தேஜஸ் யார்ட்டையாவது பார்த்தீங்கன்னா எனக்கும் சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லைங்க. மிஸ்டர் கேலக்ஸின் அப்படிங்கிறது வந்து சக்திகளை உபயோகிப்பது டேஞ்சரா அப்படின்னு வந்து கேட்குறாரு. டேஞ்சர்னு ஒன்றும் இல்லை, நான் ஓகேஎஸ்எஸில் ஒரு கதை போட்டிருக்கேன், திருப்பி அந்த கதை சொன்னேன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். சக்திகளை பயன்படுத்துவது யாருக்கிட்ட பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இயற்கை நியதிகளை மீறி எந்த ஞானியர்களும் பயன்படுத்துவது கிடையாது, ஃபஸ்ட்டு. அடுத்தது அதை பயன்படுத்தும் போது என்னாகுதுன்னா, அந்த சக்திகள் இல்லாதவர்களுக்கு அந்த சக்திகள் உள்ளவர்களை பார்த்தா ஆசையாக இருக்கும், பேராசையின்பால் அந்த சக்திகள் உள்ளவர்களை வந்து அவர்கள் தொந்தரவு செய்ய ஆரம்பிப்பாங்க, அதுதான் நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கும், அதுதான் பாவமாக கருதப்படுகிறது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது நம்ம இவன் லக்ஷ்மி, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கணவர் வந்து மலை மேலே எங்கேயும் ஏறிட்டு இருக்காங்க, திடீர்னு மழை வருது, ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க, அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க, அங்கே மிக பழமையான ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதை வணங்குறோம், தூக்கம் விழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. சீக்கிரம் ஒரு சிவ வழிபாடு செய்ய ஆரம்பிங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு குறிக்காக காட்டப்படுகிறது, சுமித் உங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு தான் அது எல்லாமே. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது இந்தியா நீங்கள் திருப்பி வரீங்கன்னா இந்த மலை கோயில்களுக்கு போய் ஏதாவது வழிபட்டுட்டு வாங்க. மலைக்கோயில் போக முடியலனாலும் புராதான பழைய சிவாலயங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே சிதம்பரம் போயிட்டு வர்றது கூட நல்லது தான், நம்ம ஊருக்கு வாங்க பேரூர். அடுத்தது வந்து இன்னொரு கனவுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கருப்பு நிற உடையணிந்த ஒரு ஞானி வந்து வர்றாரு, அவர் நாங்கள் வணங்குறோம், கை உயர்த்தி வாழ்த்துறாரு, அப்புறம் மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுடைய மூதாதையர்களில் யாராவது இப்படி யாராவது இருந்திருக்காங்களான்னு பாருங்கள். மேபி உங்களுடைய மூதாதையர்கள் நீங்கள் வழிபடும்போது இதற்குண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை இந்த மாதிரி குருமார்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னும் பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்குண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள். இவ்வளோ நேரம் ஆக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அரை மணி நேரம் பண்ணிட்டேன். பட் எனிவே, இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் நேரத்தில் தண்டப்பாணி, நன்றி, வணக்கம்.